இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியது என்ன? ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட அந்த வருத்தத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றது பல பேருக்கு தெரியறதில்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. அழிவு என்பது உடலிற்கு மட்டும்தான், ஆத்மாவிற்கு அழிவு என்பது கிடையாது. ஆத்மா என்பது என்ன சிம்பிளாக சொல்லி புரிய வைக்கிறோம், புரிஞ்சுக்குங்க. உடல் இருந்தது அப்போ உயிரும் இருந்தது, இப்போ உடல் மட்டும் இருக்குது, மதிப்பு மரியாதையில் எரிச்சிடுறாங்க. உயிர் எங்கே போச்சு? அந்த உயிருக்கு பேர் தான் ஆன்மா. அது இங்கே தான் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு, அதுன்னு மோட்சம் முக்தியெலாம் அடையாது. எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு காசியில் வந்து எரிச்சிட்டாலோ இல்லை காசியில் வந்து குளிச்சிட்டா மட்டும் மொத்த பாவ புண்ணியெல்லாம் போயிடாது. நாம் அதற்குண்டான ஸ்ரத்தையோடு சில பல பயிற்சிகளையோ இல்லை வாழும் வாழ்க்கையோ தர்ம தான காரியங்கள் செய்யாவிட்டால் கடைசி காலத்தில் டக்குன்னு முடிவு பெறாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. மெயினாக ஒருத்தங்க பிரிந்த வருத்தம் உங்களுக்கு எப்போ போகணும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த வாழ்க்கை பொய்ன்னு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் போகும். இல்லைன்னா அவர் கூட பழகினது, அவர் கூட உடலோடு உறவாடினது, மனதோடு உறவாடினது, இதெல்லாம் என்ன பதிவுகளாக இருக்கும்போது அப்பப்போ உங்களோட மனதில் அதை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்பப்போ உங்களோட மனதில் அந்த மாதிரியான எண்ணங்கள் எழுகிறதோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே நினைப்பாக இருக்கும், வலிக்கும், குத்தும், குடையும். அப்போ இந்த வாழ்க்கையே பொய்யின்ற அந்த பற்றற்ற நிலைக்கு வந்துட்டிங்கன்னா, திருவள்ளுவர் சொல்கிறது போல் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்குங்கிறார். அப்படின்னா என்ன? பற்றுக பற்றற்றான் பற்றினைன்றார். எந்த பற்று உங்களுக்கு இருக்கணும்? எவன் ஒருத்தன் பற்றே இல்லாமல் இருக்கிறானோ அவன் மேலே தான் பற்று இருக்கணும். மற்றபடி இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எந்த பற்று இருந்தாலும் இந்த மாதிரி தான் உங்களை எரிச்சிடும். கடைசியில் பிறவி இல்லா பெருவாழ்வு என்பது கிடையாது. இந்த ஆத்மா இந்த புவியீர்ப்பு விசையிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி மேலே போகிறது அப்படின்ற அந்த வித்தை தெரியாது. மாட்டிப்பீங்க, முழிச்சுப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, கவலைப்படுவீங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியது என்ன? இந்த உடலை விட்டு ஆத்மாவை எப்படி நேக்காக உச்சி வழியாக பிரித்து வெளியில் கொண்டு போகிறதுன்ற வித்தையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மோட்சம் முக்தி என்பது வாய்த்துவிடும். அப்படி இல்லை என்றால் இந்த பிறவியின் சுழற்சியில் மாட்டி சிக்கி தவித்து முழிப்பீர்கள். இதனால தான் சொன்னார் திருவள்ளுவர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னார். என்ன சொன்னார்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்ன்றார். அப்போ என்ன சொல்கிறார்? பிறவி என்பது மாபெரும் பெருங்கடல்ன்றார். அது நீந்திரவன் மட்டும்தான் பொழைப்பான் தப்பிப்பான். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ராமசாமி, குப்புசாமி, மகாவிஷ்ணு, சுப்பிரமணியன் இருக்க பேர் இருக்கிறவங்க நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு பேரில் போகிறது, மறுபடியும் இதே கஷ்டங்கள் கவலைகள் அனுபவித்து வாழ்க்கையே வீணாக போயிடும். ரொம்ப கவனத்தோடு வாழும்போதே தெளிவோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்பிறவி போவியின் எப்பிறவி வாய்க்குமோன்றாங்க, எப்படி பிறப்புன்றதே தெரியாது. கவனத்தோடு இருங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள், அது மட்டும்தான் உங்களுக்கு மோட்ச பாதையை நோக்கி கொண்டு செல்லும். நன்றி, வணக்கம். டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். வர்ற ஆகஸ்ட் 21-22 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மற்ற கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு நேரடியாகவே அவங்க கொடுப்பாங்க. என்னை நேரில் மீட் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டவங்களுக்காக இப்போ ஸ்ட்ரெயிட் கிளாஸும் பண்ண ஆரம்பித்தாச்சு. கொடைக்கானலில் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ரம்மியமான சூழ்நிலையில், ஒரு அற்புதமான ஒரு ஒரு வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.